நம்ம smileytrips.com-ல franchise business partnership ஆஃபர் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் 5 lakhs டு 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்க ஏரியால smileytrips.com ஓட ஷோரூம் ஓபன் பண்ணிரலாம். For more details visit www.smileytrips.com. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. ஏழு தலைமுறைகள் பாரம்பரியம் மிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹுசூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. அனைத்து வகையான மசாலா பொருட்கள் அரைக்கும் இயந்திரங்கள், சுத்தம் செய்யும் இயந்திரங்கள், காஃபி கொட்டை அரைக்கும் இயந்திரங்கள், இட்லி தோசை மாவு அரைக்கும் இயந்திரங்களின் மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ கணேஷ் மில் ஸ்டோர்ஸ் கோயம்புத்தூர். ஓர் அற்புதம் பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். Phone 9942999940. இது இடைத்தேர்தல் லட்டு மாதிரி ஜெயிச்சிருக்க வேண்டிய ஒரு சீட்டுக்கு வந்து இவ்வளவு பெரிய டஃப் ஃபைட் நடக்குதுன்னா அதுவே ஒரு பலவீனம். திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னை ஒரு மீள்பார்வை செய்வதற்கான தருணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இரட்டை சின்னம் அவர்களுக்கு போதே ஒரு அட்வான்டேஜ் வந்துருச்சு. பிளஸ் வந்து இது கொங்கு பெல்ட்டோடைய பார்டர்ல இருக்கு. நம்ம இப்ப ஏடிஎம்கேவும் அவர்கிட்ட தான் அப்படின்னு சொல்லி இன்னொரு அட்வான்டேஜ் வந்து இவர் எல்லாத்தையும் ஜெயிக்கிறாரு அப்படின்னு பப்ளிக் மத்தியில் ஒரு பெர்செப்ஷன் பில்ட் ஆகுது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளா இருக்கு. அதனால தான் திருமாவளவன்லாம் வந்து பாராட்டுறாரு. ஏடிஎம்கே டிஎம்கே பேசி வேணா பாத்துருப்பாங்க. ஏமா நீ வேணா நம்ம கட்சிக்கு வந்துரு, என்ன செய்ய போற சீமாவோட சுத்தி என்ன செய்ய போற, நீ பேசாம நம்ம கட்சிக்கு வந்துரு, போது நான் செட்டில் பண்ணிடுறேன் லைஃப்ல உனக்கு ஒன்று பிரச்சனை, நீ லைஃப் லாங்க செட்டில் ஆகலாம். நீங்க ஒரு தடவை காசு கொடுத்தா எலெக்ஷன் நம்ம என்ன சார் கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு தடவை காசு கொடுப்பாங்க, டெய்லி காசு கொடுக்குறீங்க பேட்டா மாதிரி, அப்ப என்ன சார் கணக்கு? அப்ப உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்ம எல்லாமே ஷாமியானா ஃபார்முலான்னு சொல்றாங்க, திருமங்கலம் ஃபார்முலா மாதிரி ஷாமியானா ஃபார்முலா அப்படின்னு புதுசாக கிளம்பிடுச்சு. அதுல ஒரு பாட்டியமா ரொம்ப அற்புதமா உண்மையை பூரா கொட்டிருச்சு. அது எனக்கு 500 கொடுத்தாங்க, 3 நாள் கொடுத்தாங்க, 4 நாள் கொடுத்தாங்க, சாப்பாடு போறாங்க, எல்லாம் சொல்லிருச்சு. பக்கத்துல இருக்கும்னா சத்தம் போட்டு சொல்லாதமா சொல்லாதமா கத்துக்கு முடிச்சு அப்படி பாட்டி அவங்க துரத்து விடுறாங்க. தேர்தல் ஆணையம் நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம், பயங்கரமாக கண்காணிச்சிட்ருக்கோன்னு ஹைகோர்ட்டில் சொல்லிச்சு. எனக்கு அதுவும் ஆச்சரியமாக இருக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிமாறன். இன்னைக்கு நம்ம கூட இந்த நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது, வாங்க கேட்டு பதில்களை தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் களம் இப்போ எப்படி சார் இருக்கு? காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும், திரு ஈ வி கே சிலங்கோவன் சட்டமன்றம் செல்வாருங்கிறதுல எனக்கு இப்போ வரைக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது ஒரு கேக் வாக்காக, அது வந்து சாதாரணமாக அப்படியே சாதாரண லட்டு மாதிரி ஜெயிச்சிருக்க வேண்டிய ஒரு சீட்டுக்கு வந்து இவ்வளோ பெரிய டஃப் ஃபைட் நடக்குதுன்னா அதுவே ஒரு பலவீனம். திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னை ஒரு மீள்பார்வை செய்வதற்கான தருணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து சாதாரணமாக வர வேண்டிய வெற்றிக்கு நம்ம ஏன் இவ்வளோ சிரமம்? நான் இப்போ புரிஞ்சுக்கிறேன், நான் முதல் நாள்லேருந்து சொன்னேன் முதலமைச்சர் பிரச்சாரம் செய்வார் அப்படின்னு திரு ஈ வி கே சிலங்கோவன் அறிவிச்சிருந்தார். நான் தான் முதல்ல வந்து முதலமைச்சர்லாம் பிரச்சாரம் செய்யக்கூடாது, முதலமைச்சரே பிரச்சாரம் செய்ய முடிச்சுன்னு அது ஒரு பலவீனமான நிலைமைன்னு சொன்னேன். ஆனால் இப்போ முதலமைச்சரோட பிரச்சாரம் இருக்காதுன்னு நான் கருதுறேன். ஸோ அட்லீஸ்ட் அந்தளவுக்காக அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் தெரியும், அவர் போய் தான் காப்பாற்ற வேண்டி வந்துருச்சுங்கிற மாதிரி நிலைமை இல்லாமல் அவருடைய தளபதியில் காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் நிலைமை வந்ததே ஒரு ஆறுதலான விஷயம் தான். ஸோ அவங்க ஜெயிப்பாங்க இன்னமும் நான் நம்புறேன். ஆனால் ஒரு டஃப் ஃபைட், ஏன்னா இரட்டைலே சின்னம் அவர்களுக்கு போதே ஒரு அட்வான்டேஜ் வந்துருச்சு. ப்ளஸ் வந்து இப்போ ஏடிஎம்கேவும் அவர்கிட்ட தான் அப்படின்னு சொல்லி இன்னொரு அட்வான்டேஜ் வந்து இவர் எல்லாத்தையும் ஜெயிக்கிறாரு அப்படின்னு பப்ளிக் மத்தியில் ஒரு பெர்செப்ஷன் பில்ட் ஆகுது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளாக இருக்கு. அதனால தான் திருமாவளவன்லாம் வந்து பாராட்டுறாரு. மாற்று முகாமில் இருந்தால் எனக்கு பயங்கரங்க, நீங்கள் சூப்பருங்க அப்படின்னு சொல்லி பாராட்டுறதுக்கான இந்த ஆளுமை திறனுக்கான விஷயம் தான். இது எல்லாமே சேர்ந்து வரும். ப்ளஸ் வந்து இது கொங்கு பெல்ட்டோடைய பார்டரில் இருக்குது, அவங்களுடைய ஏரியாவில் பார்டரில் இருக்குது. அங்கே வந்து ஒரு காஸ்ட் ஈக்குவேஷன் வந்து மிக்சடாக இருந்தால் கூட, ஒரே சமூகத்துக்கான ஒரு மொத்த சங்கா இல்லாமல் இருந்தால் கூட ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன் அவங்களுக்கு. இதுவே வந்து உங்களுக்கு மதுரைக்கு தக்க இருந்துச்சுன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்க வந்து ஏடிபிக்கு இருப்பாங்கன்னு சொல்லியிருக்க முடியாது. பட் நவ் அவங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபைட் கொடுக்குறாங்க. ரொம்ப ஒரு டஃப் ஃபைட்டில் தான் காங்கிரஸ் ஜெயிக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா தேர்தல் களத்தில் நம்ம பார்த்த வரைக்கும் மக்களெல்லாம் வந்து திமுக ஆளுங்க கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி வச்சிடுறாங்க. காலையில் சாப்பாடு, மதிய சாப்பாடு, இரவு சாப்பாடு, காசு கொடுக்குறாங்க. காசு கொடுத்து அடைச்சி வச்சு ஈவினிங் கூட்டின்னு வந்து வீட்டில் விடுறாங்க, மறுபடியும் காலையில் கூட்டிகிட்டு போகிறாங்க. எலெக்ஷன் வரைக்கும் இதை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுட்டுருக்காங்க. அது பார்த்தாவது பரிசு பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க. அந்த தேர்தல் களத்தில் இவ்வளோ பட்டுவாடா நடக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? ஜெயிக்கிறோங்கிறது தான் எனக்கு சர்ப்ரைஸ். அதில் இல்லை பணப்பட்டோட தேர்தல் ஆணையம் நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோம், பயங்கரமாக கண்காணிச்சிட்ருக்கோன்னு ஹைகோர்ட்டில் சொல்லிச்சு. எனக்கு அதுவும் ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ கடுமையாக கண்காணிச்சிட்ருக்கிறான், நீ தான் கண்காணிச்சிருக்கான்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. இது என்ன கண்காணிப்பு? அப்போது நாள் முழுக்க ஒரு இடத்துல வந்து 10-15 முகாம்களில் நம்ம எல்லாமே ஷாமியானா ஃபார்முலான்னு சொல்கிறாங்க, திருமங்கலம் ஃபார்முலா மாதிரி ஷாமியானா ஃபார்முலா அப்படின்னு புதுசாக கிளம்பிடுச்சு. டென்த் ஃபார்முலா, ஷெட்டு ஃபார்முலா, 4 ஆளுக்கு ஃபார்முலா. இது என்ன கணக்கில் போய் நிற்கிது? இது என்ன ஜனநாயகத்தில் இருக்குது? அப்போ உங்களுக்கு உங்கள் கட்சி மேலே உங்களுக்கு உங்கள் ஆட்சி மேலே நம்பிக்கை இல்லையான்னு நான் கேட்குறேன். திமுக ஜெயிக்கும், திமுக கூட்டணி காங்கிரஸ் ஜெயிக்கும் நான் சொல்கிறேன். மெட்ராஸில் உட்காந்துட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது காங்கிரஸ் ஜெயிக்கும், உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ கலர் எல்லாரும் வேறையாக இருக்குது.
நீங்கள் ஒரு தடவை காசு கொடுத்தா எலெக்ஷனை நம்ம என்ன சார் கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு தடவை காசு கொடுப்பாங்க, டெய்லி காசு கொடுக்குறீங்க பேட்டா மாதிரி, அப்போ என்ன சார் கணக்கு? அப்போ உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்போ வந்து உங்களுடைய ஆட்சி அப்படி தான் இருக்குதா? நீங்கள் என்ன சொல்லுங்க, நீங்கள் உங்களுடைய தளபதிகள்ட்ட கேட்க வேண்டாமா? கீழே இருக்கவங்களுக்கு என்ன நினச்சிட்டுருக்க, கட்சி நினச்சிட்டு இருக்க, சாதாரண ஜே கே விஷயத்துக்கு நீதி கூட செலவழிக்கிற அது யார் காசாக இருக்கட்டும், அது வரக்கூடிய. அப்போ சரி, ரெண்டாவது பாயிண்ட், இவ்வளோ காசு செலவழிச்சா திருப்பி எடுக்க நினைப்பாங்களா மாட்டாங்களா? நீங்கள் நினைப்பீங்களா மாட்டீங்களா? 100 ரூபா செலவழிக்கிறீங்க, 105 ரூபா வேணும் நினைப்பீங்களா? அப்போ இவ்வளோ காசு செலவழிச்சா அந்த அரசாங்கம் எங்கேருந்து எடுக்கும், இந்த கட்சி எங்கேருந்து எடுக்கும், இந்த செலவழிக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் எங்கேருந்து எடுப்பாங்க? ஆந்திராட்டிலேருந்து வாங்கிடுவாங்களா? கர்நாடகாவிலேருந்து வாங்குவாங்களா? இங்கே உள்ள வரிப்பணத்தில் தான் எடுப்பாங்க. அப்போ அது என்ன நடக்கும்? அப்போ அப்போ மக்கள் வந்து ஊழலுக்கு துணை போகிறார்களான்னு பார்க்கும். இதை மாதிரி வந்து அவங்க அடைச்சி 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 வச்சுருந்தது என்ன ஃபார்முலா, இது என்ன நியாயம்னு மக்கள் யோசிக்கணும். மக்கள் யோசிச்சுட்டு போனோம், நம்ம ஒருத்தர் வந்து ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுனால காங்கிரஸ் ஆட்சி மாறப்போறது இல்லைங்க, அதில் எந்த குழப்பமும் இல்லை. திரு தென்னரசு ஜெயிச்சா கூட இதே அதிமுக இதே திமுக அரசு அடுத்த 3 வருஷத்துக்கு தொடரப்போகுது, எந்த குழப்பமும் கிடையாது. திரு ஈவிகே சிலங்கோன் அவர்கள் ஜெயிச்சாலும் இதே திமுக அரசு தொடரப்போகுது. ஆனால் ஒரு மெசேஜ், நாம் எந்த பக்கம் நிற்கிறோம், நியாயத்தின் பக்கம் நிற்கிறோமா இல்லையான்னு ஒரு மெசேஜ், அது நம்ம யோசிக்க வேண்டியது. இப்போ இந்த மாதிரியான ஒரு ஒரு பிரச்சார யுக்தி போச்சுன்னு இது எல்லாருமே ஆதரிக்கிறாங்களா? அந்த சம் சோ கால்டு சமூகார்வலர்கள், சோ கால்டு நடுநிலை பத்திரிகையாளர்கள், சோ கால்டு மூத்த பத்திரிகையாளர்கள், சோ கால்டு ஆக்டிவிஸ்ட், இவர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு கேள்வி வருது. கண் கூட பார்க்குறாங்க, எல்லாரும் தெரியும், யார் ஒரு மீடியா கூட பாக்கி இல்லாமல் எல்லா மீடியாலையும் வந்த விஷயம், எல்லா மீடியாவுக்கும் தெரியும் இது யார் செஞ்சதுன்னு. அப்போ இது நியாயமா அப்படிங்கிற கேள்வி அவர்கள் முன்னாடி வைக்கிறாங்க. இப்போ இந்த தேர்தல் காலத்தை பொறுத்த வரைக்கும் மீடியாக்கள் தங்களுடைய பணியை சரியா செய்யுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி ஒட்டமொத்தமா நம்ம வந்து யாருமே சரியா செய்யலன்னு சொல்ல முடியாது, யாருமே சரியா செய்யல. நான் எப்பயுமே எதுவுமே பொத்தாம் பொதுவான கருத்து சொல்றது இல்லை, நான் வந்து அரசியல்வாதிகள் பூரா மோசம் நான் சொல்ல மாட்டேன். அப்பழுக்கற்ற அற்புதமான அரசியல்வாதிகள் இன்றைக்கும் இருக்கிறார்கள், அதிமுக இருக்கிறாங்க, திமுக இருக்கிறாங்க, காங்கிரஸ்ல இருக்கிறாங்க, பாஜக இருக்கிறாங்க, அப்பழுக்கற்ற அற்புதமான அரசியல் எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. அதே போல தான் நம்ம வந்து மீடியான்னு சொல்லணும், ஒரு சில மீடியாக்கள் ஒரு சில நபர்கள் அவர்கள் செய்கிறாங்க, அவ்வளோதான் முன்ன பண்ண முடியாது. ஒட்டுமொத்த மீடியா சரியில்லைன்னு சொல்ல மாட்டேன், ஒட்டுமொத்த மீடியா சூப்பர்னு சொல்ல மாட்டேன். அங்கே போய் இந்த பணப்பட்டுவாட வீடியோ எடுத்த ஒரு பிரஸ்காரரே போட்டு அடிச்சிருக்காங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப தப்பான விஷயம் அது வந்து போய் அங்கே போய் எடுத்தார்னு இல்லை, சும்மாவே அடிக்கக்கூடாது. என்ன கணக்கு வந்து எடுத்தார்னு அவர் வந்து இல்லைன்னு சொல்லுங்க, உண்மைன்னு சொல்லுங்க. அப்போ நீங்கள் வச்சு உங்களுக்கு மடியில் கணமருக்கு போய் தான் உங்களுக்கு வழியில் பயம் வருது, எதுக்காக நீங்கள் அவர் தாக்கணும்? அஃப்கோர்ஸ் அது பெரிய தாக்குதல் நடக்கலன்னு வச்சுங்க, பட் அவர் எடுக்கூடாமல் தடுத்தாங்க. நம்ம வந்து தாக்குதல் சொல்றது ஒரு வேற மாதிரி அடிச்சு கிடிச்சு போகிறதா இருக்கும். நான் பார்த்த வீடியோவில் வந்து அவரை வெளியேற்றுறாங்க, அவ்வளோதான். அது வந்து நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி நினைக்கிறேன், அது வந்து அவர் வெளியேற்றுறாங்க, அவங்க போய் போங்க பாரு, அவர் ஒரு கேம்பில் போய் பார்க்குறாரு, அவர் வெளியேற்றுறாங்க, அவ்வளோதான். அது வெளியேற்ற நிலைமை ஏற்படுத்தியே இருந்துச்சு. அதில் ஒரு பாட்டியமாக ரொம்ப அற்புதமாக உண்மையை பூரா கொட்டிருச்சு. அது எனக்கு 500 ரூபா கொடுத்தாங்க, 3 நாள் கொடுத்தாங்க, 4 நாள் கொடுத்தாங்க, இன்னைக்கு தரேன்றாங்க, சாப்பாடு போகிறாங்க, எல்லாம் சொல்லிருச்சு. பக்கத்தில் இருக்கும்னா சத்தம் போட்டு சொல்லாதமா சொல்லாமல் கத்துக்கு முடிச்சு அப்படி பாட்டி அவங்க துரத்து விடுறாங்க. எதுக்கு துரத்து விடுறீங்கன்னு கேட்குறேன். அப்போ நீங்கள் வச்சிருக்கிற சட்டவிரோதமான விஷயமா அப்போ நீங்களே ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் வாங்க சார், நாங்கள் வந்து யாரையும் அடைத்து வைக்கல, எல்லாரும் சுதந்திரமாக இருக்கிறாங்க, அவங்கவும் வந்துருக்கிறாங்க, இது எங்களுடைய கட்சி பணிமனை, எல்லாரும் கூடி வந்து நிற்கிறாங்க, எங்களுக்கு ஜனநாயகத்தில் ரைட்ஸ் இருக்கு, எங்கேயா தடை இருக்கான்னு கேட்கலாம் சரிங்களா? தேர்தல் ஆணையத்தில் 100 பேரை கூட்டி வரத்தில் உட்காராத தடை இருக்கா, 144 தடை இருக்கா, இல்லை இல்லை நான் கூட்டி வச்சிருக்கேன் வாட்ஸ்அப் ப்ராப்ளம் கேட்கலாம், நியாயமான விஷயம். அப்போ ஏன் கேமரா அலோவ் பண்ண மாட்டீங்க? அப்போ ஏன் மீடியா அலோவ் பண்ண மாட்டீங்க? அவ்வளோதான் பாயிண்ட். நான் திரும்பவும் சொல்கிறேன், அத்தனை கேம்புகளையும் ஆள் உட்காரட்டும், ஷாமியான ஸ்டைல் தொடரட்டும், இதில் எந்த சட்டவிரோதம் இல்லை, சட்ட விரோதம் இல்லை, ஐ மீன் இட், எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் நீங்கள் ஏன் மீடியா விடமாட்டீங்கும் போது தான் அந்த பிரச்சனை வருது. மீடியா விடமாட்டீங்கன்னு சொல்லும் போது அதுக்கான காரணம் தருது. அத்தனை பேர் நாள் பூனா எப்படி உட்காந்துருப்பாங்க? அவங்களுக்கு வேலை இல்லையா? குறைஞ்சபட்சம் வந்து ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு போனால் கூட 150 ரூபா காசு கிடைக்குமே, 500 ரூபா கொடுக்குறாங்க. அதை யோசிங்க, அதை விட்டுட்டு வந்து நிற்கிறாங்க, சொந்த வேலையை விட்டுட்டு நிற்கிறாங்க, கிடைக்கிற வாய்ப்பை விட்டுட்டு நிற்கிறாங்கன்னா எப்படி கணக்கு நினைப்பாங்க? சும்மா எந்த மக்களாவது வந்து ஒரு ஆதாயம்லாம் உட்காந்துருப்பாங்களா? அப்போ அது இது யா எங்கேருந்து காசு போகுது, யார் காசு போகுது, எதுக்காக மீடியா தடுக்கிறீங்க? மீடியா தடுக்கிறது அது எந்த சொல்லி நியாயம் இல்லை. மீடியா வந்து இன்னொரு பிரைவேட் பிளேஸில் அத்துமீறி நுழையிறக்கான அதிகாரம் கிடையாது. நான் அதே ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் மீடியாங்கிறனால எனக்கு வந்து 3 கொம்பு இருக்குது, நான் எங்கேனாலும் போவேங்கிற பிஸ்னஸ் கிடையாது. நான் அது ரொம்ப கிளியராக இருக்கேன். நமக்கான வரையறை சாமானிய மனிதனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அந்த அதிகாரம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. அதற்கு தான் மத்திய அரசமைப்புடைய அடிப்படை உரிமையில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்டில் இருக்கக்கூடிய அந்த பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் எல்லா மனிதனுக்கும் இருக்கிறது, மீடியாவுக்கு மட்டும் இல்லை, அது நமக்கு இருக்குது, அவ்வளோதான். ஸோ நமக்கு வந்து தனியாக ஒரு ஒரு 4 கால் 5 கை 3 மூக்கு அதெல்லாம் கிடையாது, நமக்கு எல்லாருக்கும் உள்ளதான். ஆனால் இது வந்து ஒரு பப்ளிக் விஷயம், எலெக்ஷன் விஷயம், இங்கே அனுமதிக்க மாட்டீங்கன்னு சொன்னால் அப்போ என்ன தப்பு இருக்குன்னு கையை ஒருத்தர் இறுக்கி வச்சிருந்தாலும் எல்லாருக்கும் ஆர்வம் இல்லை, என்ன உள்ள கையில் இருக்குன்னு கேள்வி இல்லை, அவ்வளோதான். சார், இப்போது இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ ஆதாரங்கள் வெளிப்படையாக தெரியுது, சோஷியல் மீடியாஸில் போடுறாங்க, ஆனால் தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலில் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கலை? இதே மாதிரி தான் வந்து வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் நடந்தது, உடனடியாக ரத்து பண்ணாங்க, தேர்தலுக்கு முன்னாடி நாள் தேர்தல் ரத்து பண்ணுறாங்க, ஆனால் இந்த தொகுதியில் மட்டும் ஏன் இன்னும் எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கலை? அடிப்படை வித்தியாசம், அது வந்து பொதுத்தேர்தல், இது இடைத்தேர்தல்.
வேலூரில் நடந்தது வந்து 2019 பாராளுமன்ற பொதுத் தேர்தல். பொதுத் தேர்தலும் போது எலெக்ஷன் வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கும், அது வந்து கொஞ்சம் கோலப்படாமல் இருப்பாங்க, நம்ம வந்து பரவாயில்லன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நியூட்ரலாக இருப்பாங்க. இது இடைத்தேர்தல். எப்படி இப்போ நாம் பேசும்போதே சொன்னோமோ, ஈவி கேஸ் இளங்கோன் ஜெயித்தாலும் ஒன்று மாறப்போதில்ல, தென்னரசு ஜெயித்தாலும் ஒன்று மாறப்போகல, இதுவே தேர்தல் ஆணையத்துக்கும் தெரியும். அவர்களும் ஹியூமன் தானே, அவர்கள் இங்கே தான் வரணும், நாளைக்கு நம்ம வந்து வரணும்ல, நம்ம வந்து ஒரு வடிவப்படுத்த சொல்லணும்ல, அவனுக்கும் தெரியும்ல, நாளைக்கு வந்து அவனுக்கு உள்ள தைரியமான ஆள் தான், நீ தான் சொல்லு, நீ தான் பேச சொல்லு, அப்படி அப்படிங்கிறது தான். இது 6 முடிஞ்சு திருப்பி எல்லாமே நார்மல்சிக்கு வரப்போகுது. அப்போ நம்ம இன்றைக்கு போய் நம்ம உணர்ச்சி போட்டு நான் தேர்தல் நிறுத்துறேன், ஆ ஒன் சண்டை போட்டு மல்ல கட்டி நிற்கிறத விட லெட் இட் கோ, அதாவது முடிஞ்சு வச்சுனா ஒரு எலெக்ஷன் வேலை முடிஞ்சு வச்சு, ஒரு பை எலெக்ஷன் வந்து துரதிருஷ்டமாக வந்துருச்சு, அது முடிஞ்சு போட்டு அடுத்த நம்ம வந்து லெட்டஸ் ஃபோக்கஸ் ஆன் 2024 அப்படின்னு உட்காந்துருப்பாங்க, அவ்வளோதான். இதில் வந்து என்ன செஞ்சு ஒன்று ஆக போகிறது இல்லைங்கிறனால நம்ம அப்படி ஓவராக நம்ம ஒழுக்கமாக துடிச்சு அரசாங்கத்துக்கு ஒரு தர்ம சங்கடம் கொடுக்க வேண்டியதில்லை. எல்லாருக்கும் தெரியும் காங்கிரஸ் ஜெயிக்க போகுதுன்னு, அவ்வளோதானங்க விடுங்க அப்படின்னு செலவழிச்சு காங்கிரஸ் கொடுக்க ஜெயிக்கிற அளவுக்கு ஆய்ப்பிச்சு சந்தோஷம் தான் விடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி நினைக்கிறாங்க. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் களத்தில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் திமுகவினரிடம் மோதல் தான். அந்த மோதலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் வந்து அதிமுக திமுக ரெண்டு கட்சிகளுமே திரும்பி பார்க்க வச்சதுன்னு சொல்லலாம். அவங்களுக்கு வர ஒரு கூட்டமாக இருக்கட்டும், இல்லை அவர் பேச்சை சீமான் அவர்களுடைய பேச்சை கேட்குறது வர ஒரு கூட்டமாக இருக்கட்டும், என்னடா அப்படின்னு சொல்லி ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு இருந்தது. இதை இந்த மோதலுக்கும் இவருடைய அந்த என்னடா அப்படிங்கிற அந்த பிரமிப்புக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்குமா? சண்டை வந்து சாதாரணமாக வந்து ரெண்டு பேர் நின்னாலே வந்துருங்க, அதுக்கு வந்து இந்த பக்கம் ஒரு 100,000 பேர், அந்த பக்கம் 100,000 பேர்னு வந்து மகாபாரத போர் மாதிரி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சாதாரண ரெண்டு பேர் இடையே டேடேனா அப்படியே ஆத்தாமான் சண்டை வந்துடும், அது நடக்க விஷயம்தான். கூட்டத்தை பொறுத்தளவுக்கு நான் நம்புறவனே கிடையாது. நம்ம கூட்டம்லாம் வந்துட்டு நல்லா வந்து பாப்கார்ன் சாப்பிட்டு அடுத்த வழியை பார்க்க போயிடுவாங்கன்னு தெரியும். ஏன்னா நான் பார்க்காத கூட்டம்ல நான் பார்க்காத ஓட்டில் நீங்கள் மெட்டீரியலைஸ் ஆகுதாங்கிறதா கணக்கு. ஸோ வந்து நாம் தமிழர் இயக்கம் என்ன ஓட்டு வாங்குதுங்கிறது தான் கேம். அதற்கப்புறம் தான் சொல்ல முடியும். அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 7.5% ஓட்டு வாங்கி வச்சிருக்கிறாங்க பொது தளத்தில், பொது தேர்தல்களில். அதுக்கு மேலே கூட வாங்குறாங்களா இந்த பை எலெக்ஷனில் ஸ்பெஷலி ஃபோக்கஸ்டாக இருக்கா? ஸோ 7.5% வந்து அவங்க 9.5-10 போனாங்கன்னா கேம். அது வந்து உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி திரும்பி பார்க்க வேண்டிய கட்சி, அதில் குழப்பமில்ல. அந்த ஓட்டு அவங்களால் வாங்க முடியலன்னா தெர் இஸ் நோ பாயிண்ட். அது அதுக்கப்புறம் நீங்கள் கூட்டம் எவ்வளோ சேர்த்தும் நான் போகல, கூட்டம் எல்லாருக்கும் சேரும். தீப்பொறி ஆரம்பம்னு ஒரு பிரமாதமான பேச்சாளர் இருந்தார், அவருக்கு கூடாத கூட்டம் கிடையாது. வெற்றி கொண்டான கூட்டம் கூடும், யாரு பேசினாலும் கூட்டம் கூடும். நம்ம மக்கள் பயங்கரமானவங்க, அது வந்துட்டு வந்து நம்ம ஒரு படத்தில் சொல்ல மாதிரி தான், ரைட்டில் கையை காட்டிட்டு லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருப்பாங்க. அதனால் இவங்க என்ன ஓட்டு போடுறாங்கிற கணக்கு. ஓட்டு வாங்கிட்டார்னா அண்ணன் சீமான் திரும்பி பார்க்கப்பட வேண்டிய ஆள் தான் வித்தோட்டி நெண்டு ஓட்டு. அவங்க கொடுத்த பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, எனக்கு ஃபோன் பண்ணி டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கேலேருந்து மிரட்டல்கள் விடுறாங்க அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக நம்மளுடைய பேட்டியிலேயே சொல்லியிருந்தாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? நான் எனக்கு அந்த பேட்டியை நான் பார்க்கல, அவர்களுக்கு எந்த மாதிரியான மிரட்டல் வந்துச்சுங்கிறதும் தெரியல. இந்த மிரட்டல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே இருந்து கேடர் லெவலில் தொண்டர் லெவலில் சாயந்தரமாக 8 சரக்கு அடிச்சுட்டு உட்காந்துட்டு என்ன செய்யறது தெரியல அப்படின்னா, அந்த அம்மா நம்பர் இருக்குடா சும்மா அடிப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிற குரூப் தான் இருக்கும். ஏன்னா எனக்குலாம் நிறைய ஃபோன் அந்த மாதிரி வந்திருக்கு, நான் ஆயிரக்கணக்கான 1-2 ஃபோன்லாம் கிடையாது. உடனே ஸ்டாலின் மிரட்டுறாரு எடப்பாடி மிரட்டுறாரு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதில்லை. இது அங்கே வட்டச்சலாளர் 2-3 கூட முடிஞ்சிடும், அதுக்கு மேலே வந்து மாவட்டத்து கூட வந்திருக்காது அனைமா. ஒருவே மாவட்ட லெவலுக்கு வந்துச்சுனாலே ஒரு ஆபத்தான அறிகுறி நான் நினைப்பேன். அதற்கு கீழே தான் இருக்கும் நான் திடமாக நம்பர்னால. இன்னைக்கு வரைக்கும் வந்த இந்த மாதிரியான நிறைய தொலைபேசி அழைப்புகள் பல கட்சிக்காரங்க, திரு சுபவி சொல்லியிருக்காரு, திரு கே டி ராவன் சொல்லியிருக்காரு, பல கட்சிக்காரங்க பல சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரி எனக்கு நிறைய அழைப்பு வரும் சொல்லியிருக்காங்க, காயத்ரி ராம் சொல்லியிருக்காங்க, எல்லாருமே சொல்லியிருக்காங்க எனக்கு நிறைய. அந்த அழைப்புலாம் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சப்பட்ட தொண்டுகள் வந்து ராத்திரி 8 கட்டிங்க போட்டுட்டு இப்போ என்ன செய்யணும் தெரியாமல் ஃபோன் நம்பர் கிடச்ச உடனே சோசியல் மீடியாவில் எனக்கு சுலபமாக கிடைக்கல அப்போ என்ன செய்யுது, இப்படிப்பட்ட குரூப்பாக தான் இருக்குமே தவிர உடனே ஏடிஎம்கே டிஎம்கே மிரட்டுன்னு சொல்கிற இடத்துக்கு நான் ஆகல. ஏடிஎம்கே டிஎம்கே பேசி வேணா பார்த்துருப்பாங்க, ஏமா நீ வேணா நம்ம கட்சிக்கு வந்துரு, என்ன செய்ய போகிற சீமாவோட சுற்றி என்ன செய்ய போகிற, நீ பேசாமல் நம்ம கட்சிக்கு வந்துரு, உனக்கு நான் செட்டில் பண்ணிடுறேன் லைஃப்பில் உனக்கு ஒன்று பிரச்சனை, நீ லைஃப் லாங்காக செட்டில் ஆகலாம். இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது, நான் அதை மறுக்கல. ஏன்னா இதுதான் மேல்மட்டத்துடைய சமாதானம் இருக்கும், நம்ம ஒரு கேண்டிடேட் தூக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய 2006 வந்து திரு விஜயகாந்துக்கு பெருசாக நடந்துச்சு. 7-8 கேண்டிடேட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு போயிட்டாங்க, ரெண்டு பேர் ஏடிஎம்கே ரெண்டு பேர் டிஎம்கே அந்த மாதிரி நடக்கும். இந்த மிரட்டல்கள்லாம் சின்ன சில்வண்டுகள் செய்கிற வேலை, அது நம்ம பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை. உங்கள் நேரத்தை பகிர்ந்தமைக்கு நன்றி சார், ரொம்ப நன்றி.